நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையிலே வந்து நம்ம வந்து எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் செம்மை வந்து பார்த்தோம். ஸோ அந்த செம்மை பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்து டிஎன்பிசிஸில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான செம்மெல்லாம் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம சால்வ் பண்ணலான்றதை நம்ம இனி வரும் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock அண்ட் ஈவினிங் 6 o'clock வந்து ஆப்டிடியூட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்றது அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாகவே கேட்டுட்ருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்றதை. ஸோ அதனால தான் வந்து தினமும் ஒரு 5 தகவல் என்ற விதத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே டிஎன்பிசி சிலபஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான இம்பார்ட்டன்ஸ் செம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் செம் வந்து கண்டிப்பாக வந்து எப்பப்பார் கேட்டே இருப்பாங்க டிஎன்பிசியில். இதை ஷார்ட்கட்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த செம் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மு ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஒரே செகண்டில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்ன்ற அமௌண்ட்டு, எந்த அமௌண்ட்டுன்னு அவங்க சொல்லலை, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஸோ இனிஷியல் அமௌண்ட்டு, ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டு வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 10% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போது 2 வருஷத்துக்கு அப்புறமா கூட்டுத்தொடருக்கும் அதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஸோ விகிதம் தான் வந்து கேட்குறாங்க. நான் பார்க்காதவங்க பேசிக்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பேசிக்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக நீங்கள் டைரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10%. ஸோ 10% போட்டு டைரெக்டாக வந்து சிம்பிளிஃபை பண்ணாவே வந்து உங்களுக்கு 10 மைனஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இதை வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள், 21/20 வரும். ஸோ அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ விகிதம் பார்த்திங்கன்னா 21:20. ஸோ டைரெக்டாகவே வந்து நம்ம இந்த மாதிரி சம்முக்கெலாம் வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த செம்மை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு ஷார்ட்கட் வீடியோவும் இருக்குது. ஸோ அதில் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுங்கிறத வந்து நம்ம வந்து 100 எடுத்துக்கணும். ஸோ அவங்க இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லலை. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம 100 எடுத்துக்கோங்க ஒரு அசியூம் பண்ணிவிட்டு. ஸோ இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 10% சொல்கிறாங்க. ஸோ 100ல் 10%ங்கிறது 10. ஸோ 2 இயர்ஸுன்னும்போது இது வந்து பார்த்திங்கன்னா 120 வருமா. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டிங்கிறம்போது அதே 100 x=100 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து 10 தான். ஸோ 110 வரும். நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் மாறாது. கூட்டு வட்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் இயருக்கு இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். ஸோ 10%ன்னும் போது இதுக்கு வந்து 11 வரும். ஸோ வந்து 121 வரும். ஸோ இது வந்து பாருங்கள், இதில் வந்து 100லேருந்து பார்த்திங்கன்னா 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை மாதிரியும் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள விகிதத்தை. ஸோ இந்த ஃபார்முலாபடியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜிலேருந்து வர்றது, இது வந்து டைரெக்டாக ஃபார்முலாலேருந்து வர்றது. ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா வீடியோஸுமே. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.